வகுத்து வகுத்து வாழ்றான். குறிஞ்சி நில தலைவனாகவும் இறைவனாகவும் இருந்தவன் முருகன். முருகன் ஏன் பெறுவது? முறுக்கேறி இருக்க உடம்பு, குன்றுல ஏறி ஏறி ஓடி ஈடி விடுனால அப்படி முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான் திருவிக்கா. அப்படி இருக்கு அவன் பாட்டேன். அவனுக்கு மீசை எடுத்துட்டு குளக்கட்டை பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு இதை வச்சு, வேலை இப்படி சாத்தி வச்சு, இந்த மாதிரி ஒரு உருவத்தையே முதல்ல நிராகரிச்சிருக்கா தமிழன். ஆதி பாட்டன் எவ்வளா வெள்ளையா இருப்பான்? இந்த அடிப்படை அறிவு எப்படி இருப்பான்? என்னும் கேவலமா கருப்பா இருந்திருப்பான். எப்படி இருப்பான்? உண்மையிலே நீ போய் பாரு, பழனி கோயிலுக்குள்ள இருக்கிற பாட்டன் பேப்பர் கண்ணங்கரேன்னு இருப்பான். இங்க பாருங்க, கருப்பு தெய்வத்தின் நிறம், வெள்ளை பிசாசின் நிறம். அப்படி இருப்பான் முருகன். அதுக்கு ஏகப்பட்ட கிண்டலு, நக்கலு, நையாண்டி, முருகன் முப்பாட்டன் நீ சொல்லிட்டு போ. இப்பெல்லாம் முப்பாட்டன் முருகன்னா சீமாயா வந்தா வருது, முருகன் யாவும் கூட வரமாட்டேங்குது.